ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாள் ஆச்சு நான் வ்ளாக் பண்ணி, அதனால் புதுசாக இப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணி வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனில் இருக்கோம். நாட் பொட்டானிக்கல் கார்டன், இட்ஸ் ஆக்சுவலி த ரோஸ் கார்டன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைக் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோசஸ் இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் ரோசஸ் மட்டும்தான், ஏன்னா இது ரோஸ் கார்டன்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் ரோசஸ். அண்ட் இது வந்து சம்மர் டைம்ன்றனால நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி லாஸ்ட் ஸ்டெப்புன்றனால யாருமே இல்லை. பட் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் ரோசஸ் தான் பார்த்தீங்கன்னா. அண்ட் இந்த சைட் பாருங்கள், இட்ஸ் அபவுட் ஃபுல் அண்ட் ஃபுல் ரோசஸ் அண்ட் எவ்ரி திங், எல்லாமே இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்ட் திங்ஸ் ஆர் ஆக்சுவலி ஐ மீன் இங்கே கிளைமேட்டும் வந்து நல்லாயிருக்கு. இந்த சம்மர்லேயும் வந்து என்ன வெயில் அடித்தாலுமே வந்து கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஃபுல்லாக ரோசஸ் தான். இதோ உங்களுக்கான ஊட்டி வ்ளாக். நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரோஸ் கார்டன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ரோஸ் கார்டன் ஊட்டியில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இடங்க. யாரை பார்த்தாலுமே வந்து வெக்கேஷன் டைமில் ஃபுல்லாக ரோஸ் கார்டனில் தான் இருப்பாங்க, பிகாஸ் அங்கே இருக்கிற ஃப்ளார்ஸ் எல்லாருமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் இங்கே இருக்க வியூவை பார்த்தீங்களா, செம்ம வியூங்க. நிஜமாக இங்கேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பிளேஸில் நம்மளாம் ஸ்டே பண்ணலாமே அப்படின்னு எப்போவுமே தோணிகிட்டே இருக்கும். அண்ட் அந்த வீடுங்கெலாம் வந்து குட்டி குட்டியாக கலர் கலராக வந்து பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் ஐ ரியலி வாண்ட் டு ஸ்பெண்ட் சம் டைம் ஹியர். அட வெக்கேஷனாக ஊட்டி தாங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. இந்த ரோஸ் பாருங்கள், அண்ட் நம்மளுடைய யூஷுவல் ரெட் ரோஸஸ், பிங்க் ரோஸ் கொஞ்சம் வாடி இருக்குது, தெரில வந்து ஒழுங்காக தண்ணி ஊற்றாதனால. பட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோஸஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆலிவ் ப்ளஸ் பிங்க் இருக்குது. ஆனால் ஆக்சுவலி இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெரைன் ஃபுல்லாகவே வந்து ரோஸ் தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இதை விட சாட்டிஸ்ஃபைங்கான ஜாப் எங்கேயுமே இருக்காதுங்க. அந்த புல்லை கட் பண்ணுறது, ஈவனாக கட் பண்ணுறதுலாம் பார்க்கும்போது வந்து அப்படியே செமையாக இருக்குது. சரி, இந்த ஜாப்லாம் நம்ம பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பைக்ரா. இங்கேருந்து உங்களோட சீனிக் பியூட்டி, அந்த லேண்ட்ஸ்கேப், அந்த ரிவர், அந்த ஃப்ளோ ஆஃப் ஹில்ஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் ஊட்டியில் என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்ரா வாட்டர் ஃபால்ஸ் தான். ஏன்னா இங்கே வந்து வாட்டர் ஃபால்ஸில் வந்து உங்களுக்கு குளிக்கிறதுக்குலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து அந்த ரிவர்லேருந்து வந்துட்டு உங்களுக்கு அந்த தண்ணியிலேருந்து ஃப்ளோ ஆகும்போது பார்க்கறதுக்கு வந்து செம்மையாக இருக்கும், சரியாக இருக்கும். அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி வெரி குட் பிளேஸ். நம்ம வந்து இங்கே ஒரு ஹில் டாப் மாதிரி இருக்கா, இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு அப்படியே இந்த வியூவை பார்த்துக்க இது பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து நல்லா ட்ரிஸில் ஆகிட்டு கிளைமேட் செம்மையாக இருக்குது, வெயிலே இல்லை, பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. இதுதான் பைக்ரா வாட்டர் ஃபால்ஸ். நான் போயிருந்த டைம் வேறு ரொம்ப ட்ரெஸில் ஆகிட்டு இருந்தது. அது வந்து கிளென்மார்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் உள்ள வந்தோம். வரும்போது பார்த்தா இது வந்து எப்படின்னா ஃபாரஸ்ட் ஏரியா, இதுல என்டர் ஆகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் போர்டு எங்கேயுமே போடல. நாங்கள் பாட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டோம். கடைசியில் ஒரு போலீஸ் கிட்ட கேட்டால் அவன் சொல்கிறான் இந்த மாதிரி வந்து, சாரி அவர் சொல்கிறாரு லைக் இது வந்து ட்ரெஸ் பாசஸ் வந்து உள்ளே வரக்கூடாது அப்படின்ற. அதை முன்னாடியே போர்டு போட்டிருக்கலாம், போர்டே அவங்க போட்ட மாதிரி தெரியல. உள்ள ஸ்ட்ரெயிட்டாக கிளென்மார்கன் 10 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க அவங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஊட்டியில் இருக்க 7th mile ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும். அண்ட் இட்ஸ் ட்ரிஸ்லிங், இட்ஸ் ரியலி 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 டேம் குட். எல்லாருமே ஓடிட்டுருக்காங்க. ஆனால் நான் வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். என்னை ஊட்டியும் கூட நினைக்கூடாதுன்னு நினச்சேன், பட் அது நினைச்சிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஸ்பாட்டை பாருங்கள், யூ ஷுட் நெவர் மிஸ் தி ஸ்பாட். ஓகே, நான் இப்போது நெக்ஸ்ட் ஃபுட்டேஜில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பாட்டை காட்டுறேன், எவ்வளோ சூப்பராக இருக்குன்றது மட்டும் பாருங்கள். அண்ட் லுக் அட் த க்ளவுட்ஸ் ஹியர், க்ளவுட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இந்த மேலே வந்த அப்புறம் ஐ லவ் திஸ் பிளேஸ். இதே மாதிரி தான் சிக்மங்களூரில் எல்லா பிளேஸஸுமே இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் லுக் அட் தி ஸ்பாட், க்ளவுட்ஸ் பாருங்கள் ஃபுல்லாக ட்ரெஸில் ஆகிற மாதிரி. ஹே கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இது வந்து நாங்கள் ட்ரிப்போட ஒரு 3rd day. ஊட்டியில் போய்ட்டு செம்ம டிராஃபிக்லலாம் வந்து மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் சரி ஊட்டியே வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு எல்லா பிளேஸஸும் பார்த்துட்டு கீழே வந்துவிட்டோம். புக் பண்ணிருந்த ரெசார்ட்டும் வேணான்னு கேன்சல் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூரில் நம்ம மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிவன், ஈஷா யோகா. நான் இங்கே ஆல்ரெடி 2 times வந்திருக்கேன், இது 3rd time. ஆனாலுமே இன்னும் அந்த வைப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா சுற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா ஃபுல்லாக அந்த மலை தான். நிறைய பேர் சொல்லுவாங்க லைக் ஈஷா யோகாலாம் வந்து காடெல்லாம் அழித்து பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டில் நான் சொல்லுவேன், இந்த காடு இருந்தாலுமே நிறைய பேர் இந்த மாதிரி வந்து விசிட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் இன்னைக்கு கோயம்புத்தூர் ஃபேமஸாக இருக்கிற ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஈஷா யோகா. அண்ட் அந்த இங்கே பார்க்கறது எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்களா, அந்த மவுண்டெயின் க்ளவுட்ஸு, அதில் ஒரு சிவா ஸ்டாச்சு, அந்த ஒரு வைபே வந்து செம்மையாக இருக்கேன். அந்த லவ் இட்.